ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சரில் ட்ரீயோட எலமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை வச்சு தான் அதுக்கான எலமெண்ட்ஸை வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ட்ரீ வரைஞ்சி அந்த ட்ரீயில் ரூட்னா என்னது, சைல்டு நோட்னா என்ன, பேரண்ட் நோடுனா என்ன, லீஃப் நோடுனா என்ன, சிப்ளிங்ஸ்னா என்ன, இன்டர்னல் நோடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் இப்போ நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நோடுக்கும் நம்பர்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி வர நோடுக்கு எல்லாத்துக்குமே வந்து சம் நம்பர்ஸை போட்டு டிக்ளேர் பண்ணி ஒரு ட்ரீயை வந்து நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். சரி, இப்போ இதில் ரூட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூட் நோடு இஸ் த டாப் மோஸ்ட் நோடு. ரூட் நோடு என்ன சொல்கிறாங்க, டாப் மோஸ்ட் நோடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, டாப் மோஸ்ட்னா எல்லாத்துக்கும் முன்னாடி முதன்மையாக இருக்க நோடை தான் சொல்கிறாங்க. ட்ரீ ஹைரார்கி, ஹைரார்கி அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெவலை சொல்கிறது, ட்ரீயோட லெவலை சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைரார்கி அப்படிங்கிறது. ஒரு நோடை ஃபாலோ பண்ணி அனதர் நோடு வர்றதா தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹைரார்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இஃப் த நோட் இஸ் டைரக்ட்லி லிங்க்டு டு சம் அதர் நோட், இட் வுட் பி கால்டு எ பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். அதாவது, ஒரு நோடு வந்து லிங்க் பண்ணி அனதர் நோடு ஃபாலோ பண்ணி வந்துச்சு அப்படின்னா, அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரூட்னா என்னென்னு சொல்கிறாங்க, டாப் மோஸ்ட் நோடு. அப்போ இதில் வந்து ரூட் இதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 போட்டிருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரூட் நோடு அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபாலோ பண்ணி தான் மற்ற நோட்ஸ் எல்லாமே கீழே வரும். ஓகேவா, அதான் ரூட் நோடுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட் நோடு. பேரண்ட் நோடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த நோடு கண்டெய்ன்ஸ் எனி சப் நோட், தென் தட் நோடு இஸ் செட் டு பி த பேரண்ட் ஆஃப் த சப் நோடு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோடுக்கு கீழே சப் நோடு இருந்தது அப்படின்னா, அந்த நோடை தான் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட் நோடுன்னு சொல்கிறாங்க. சப் நோடுனா என்னென்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீ இருக்குது, ஒரு ட்ரீக்கு கீழே ஒரு 3 நோடு இருக்குது. சரிங்களா, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. அப்போ இது வந்து பேரண்ட்னு அர்த்தம். இதுக்கு கீழே இருக்கிறதுல அவங்களோட சைல்டு. ஓகேவா, அப்போ இந்த பேரண்ட்டுக்கு கீழே வந்து அவங்களோட சைல்டு இருக்குல்ல, இந்த இருக்கக்கூடிய இந்த 3 என்ன சொல்கிறாங்கன்னா சப் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்னது, சப் நோடு. அப்போ ஒரு பேரண்ட்டுக்கு கீழே சப் நோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறோம், அவங்கள தான் என்னென்னு சொல்கிறோம், பேரண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இதில் வந்து பேரண்ட் எது, இந்த 2 வந்து நம்ம பேரண்ட்னு சொல்லலாம், பேரண்ட் நோடு. புரிஞ்சா, ரூட்ன்றது டாப்ல இருக்கக்கூடிய நோடு, அதை ஃபாலோ பண்ணி தான் மற்ற நோட்ஸ் எல்லாம் வரும். அதுல பேரண்ட் நோடுன்றது என்னன்னா, சப் நோடு எதுக்கெல்லாம் இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேரண்ட் நோடுன்னு சொல்றோம். இந்த சைடு பார்க்கும்போது இதுக்கு பேரண்ட் நோடு வந்து 2 சொல்லுவோம், இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேரண்ட் நோடு என்னது 3 நம்ம சொல்லுவோம். ஓகேவா, புரிஞ்சா, இதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட் நோடு அப்படிங்கிறது. சைல்டு நோடு, சைல்டு நோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த சப் நோடு ஆஃப் எ பேரண்ட் நோடு இஸ் த சைல்டு நோடு. சேம், அதே தான், பேரண்ட் நோடுக்கு என்ன சொல்லணும் அதே போல தான் சைல்டு நோடு. சப் நோடு, ஒரு பேரண்ட்டுக்கு சப் நோடுலாம் எங்கெல்லாம் இருக்கும், அந்த சப் நோடத்தை என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு நோடுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது பேரண்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதோட சைல்டு இருக்கு இல்லையா, இந்த 7, 8 இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சப் நோடு, சாரி சைல்டு நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா, அப்போ இந்த பக்கம் எது சைல்டு நோடு சொல்லலாம், 4, 5, 6 இது 3 என்னது சைல்டு நோடு அப்படின்னு சொல்லலாம். எந்த பேரண்ட்டுக்கெல்லாம் சப் நோடு இருக்கோ அந்த சப் நோடை தான் சைல்டு நோடுன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் நோடு. லீஃப் நோடு அப்படிங்கிறது, த நோட் ஆஃப் த ட்ரீ விச் டசன்ட் ஹாவ் எனி சைல்டு நோடு இஸ் அ கால்டு எ லீஃப் நோடு. அதாவது, இந்த ட்ரீல நோடு இருக்கு இல்லையா, எந்த நோடுக்கு வந்து சைல்டு நோடு இல்லாமல் இருக்கோ அந்த நோடத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லீஃப் நோடுன்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த இந்த ட்ரீல பார்க்கும்போது இது ரூட் நோடு, ரூட்டுக்கு கீழே 2 சைல்டு இருக்குது. ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த நோட் ஆஃப் த ட்ரீ விச் டசன்ட் ஹாவ் எனி சைல்டு நோடு, எந்த சைல்டு நோடுமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னது லீஃப் நோடுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சைல்டு வந்துருச்சு, அப்போ இது கிடையாது. அப்போ இங்கே கம்பேர் பண்ணுங்கள், 2 கீழே 3 சைல்டு நோடு இருக்குது, 4, 5, 6 அப்போ இதுவும் கிடையாது. 3 கம்பேர் பண்ணுங்கள், 7, 8 2 சைல்டு நோடு இருக்குது, இதுவும் கிடையாது. 5 பாருங்கள், 5 கீழே 9, 10 அப்படின்னு 2 சைல்டு நோடு இருக்குது, இதுவும் கிடையாது. 7 பாருங்கள், 11 ஒரு சைல்டு நோடு இருக்குது, இதுவும் கிடையாது. அப்போ கீழே பார்க்கும்போது 9 சைல்டு நோடு இருக்கா, கிடையாது. அப்போ இதைத்தான் என்னென்னு சொல்கிறோம், லீஃப் நோடு. 9, 10, 11 இது மூணுமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் நோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு லீஃப் நோடுனா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லீஃப் நோடு என்னென்னு சொல்கிறாங்க, பாட்டம் மோஸ்ட் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்
பாட்டம் மோஸ்ட் நோடு. இதில் வந்து ஒரே ஒரு லீஃப் நோடு தான் இருக்கணும், ரெண்டு லீஃப் நோடு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எத்தனை லீஃப் நோடு வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் நோடு. ஓகேவா, எக்ஸ்டர்னல் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ். நார்மலாக நம்ம சிப்ளிங்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஒரு அண்ணன் தங்கச்சியாக இருக்கிறவங்க, அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்க, இவங்கள தானே சிப்ளிங்ஸ் சொல்லுவோம். அப்போ இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரில் பேரண்ட்டுன்னு நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. டூ வந்து பேரண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம், இந்த பக்கம் த்ரீன்றது பேரண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சிப்ளிங்ஸ்னால் யாரெல்லாம் வருவாங்க? இப்போ டூக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இவங்க மூணு பேருமே சிப்ளிங்ஸ்னு சொல்லலாம். த்ரீக்கு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் இவங்க ரெண்டு பேருமே சிப்ளிங்ஸ்னு சொல்லலாம். அப்போ இவங்க அதாவது ஒரு பேரண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சைல்டு இருக்காங்களே, இந்த சைல்டோட ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் என்னது சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த நோடு தட் ஹாவ் சேம் பேரண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் சிப்ளிங்ஸ். சேம் பேரண்ட்ஸ் வந்து எந்த நோடுக்கு இருக்கோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் நோடு. ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் நோடுன்னு நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், லீஃப் நோடு தான் எக்ஸ்டர்னல் நோடுன்னு நம்ம பார்த்தோம். இன்டர்னல் நோடு அப்படிங்கிறதுனா இன்டர்னல்னா லீஃப் நோடு வந்து லாஸ்ட்ல இருக்கு, பேரண்ட் நோடு வந்து மேல இருக்கு. அப்போ சென்டர்ல எந்த நோடு இருக்கு? சைல்டு நோடு தான் இருக்கு. அப்போ அந்த சைல்டு நோடு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல் நோடு, சைல்டு நோடு ஆர் இன்டர்னல் நோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இன்டர்னல் நோடு. எ நோடு ஹாஸ் அட்லீஸ்ட் ஒன் சைல்டு நோடு நான் ஹாஸ் இன்டர்னல் நோடு. இந்த சைல்டு நோடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சைல்டாவது இருக்கணும். அப்போ எயிட் வந்து இங்க வராது, செவனுக்கு வரும். ஓகேவா, செவன் வந்து சைல்டு நோடு சொல்லுவோம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு சைல்டாவது இருக்கணும்னு சொல்லுவீங்க. அப்போ செவனுக்கு வந்து ஒரு சைல்டு இருக்கு இல்லையா, அப்போ செவன் வந்து என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நோடு. அதை ப்ராப்பராக சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு சைல்டாவது இருக்கணும், அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்னல் நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரூட் நோடுனா என்னன்றது, ரூட் நோடுனா சிம்பிளாக டாப் மோஸ்ட் நோடுன்னு சொல்லுவோம். பேரண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா எந்த நோடை பேஸ் பண்ணிக்கிற சப் நோடு வந்திருக்கோ அந்த நோடு தான் பேரண்ட் நோடுன்னு சொல்லுவோம். சைல்டு நோடு அப்படிங்கிறது என்னன்னா எந்த நோடுக்கு கீழே சப் நோடு வந்திருக்கோ அந்த சப் நோடு தான் என்னன்னு சொல்கிறோம்னா சைல்டு நோடுன்னு சொல்கிறோம். தென் லீஃப் நோடுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்டே இல்லாமல் இருக்கக்கூடிய நோடு வந்து லீஃப் நோடுன்னு சொல்கிறோம். ஓகே, சிப்ளிங்ஸ் அப்படிங்கிறது சேம் பேரண்ட்ஸாக இருக்கணும் ரெண்டு நோடு, அந்த நோடை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சிப்ளிங்ஸ்னு சொல்கிறோம். இன்டர்னல் நோடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்டுக்கு கீழே அட்லீஸ்ட் ஒரு சைல்டு நோடு இருக்கக்கூடிய ஒரு நோடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்னல் நோடுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு இப்போ பேசிக் ட்ரீஸோட எலமெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.